Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போறது A Dream of Splendorல எபிசோட் நம்பர் 16 தமிழ்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒசேகன் மறுபடியும் அவனோட பவர் எல்லாத்தையும் திரும்ப ரீகெயின் பண்ணனும் அப்படினா ஆசைப்படுறான்ல. அதனால எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ட்ட போயிடு என்ன மறுபடியும் ஊருக்குள்ள சேர்த்துக்கோங்க. நான் மறுபடியும் பழைய மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, "உன்னெல்லாம் என்ன சும்மா வரும்போது வாணும் போறேன் சொல்லும்போது விடணும் அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்னோட ஸ்டூடண்ட், ஆனா நீ உன்னோட பதவிக்காக என்னெல்லாம் பண்ணனும் அப்படி யோசிக்கிறாங்க. கான்ட்ராக்ட்டா கொடுக்கறாங்க. அத பாக்குற டூச்சாங்க் வந்துட்டு நிறைய மிஸ்டேக் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இதெல்லாத்தையும் மாத்திக்கோங்க, இதெல்லாத்தையும் மாத்திக்கோங்க அப்படினு நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அத எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கறாங்க. அதுக்கு அப்புறமா சன்னியாங் தான் அவங்களே வழி அனுப்பி வைக்க போயிருக்காங்களா? அப்போ டூச்சாங் சன்னியாங் கிட்ட கேக்குறாங்க, "உன்னோட பாஸ்ட பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னோட ஹஸ்பண்டும் உன்னோட பையனும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, எனக்கும் அந்த மாதிரி தான். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னோட வைஃப் என்ன விட்டுட்டு போயிட்டா, அதாவது அவ இறந்து போயிட்டா, என்னை விட்டுட்டு வேற யார் கூடயுமே போகல. நம்ம ரெண்டு பேருக்குமே லைஃப் இந்த மாதிரி ஆயிட்டதுனால உன்னோட கேக்க வேற நான் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப பழகி போயிட்டேனா, என்னால உன்னோட கேக்க சாப்பிடாம இருக்க முடியாது. உன்ன வேற நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சன்னியாங்க செம ஷாக். அவன் என்ன திடீர்னு ஒருத்தன் வந்து இப்படி கேக்குறானே அப்படின்னு டூச்சாங் சொல்றாங்க, "நீ யோசிச்சு சொன்னா போதும், உடனே பதிலாம் சொல்லிடாத, நான் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்" அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சன்னியாங்க செம ஷாக்கா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப நர்வஸா இருக்குது. எங்க கட் பண்ணா ஹீரோ சான் கிட்ட சொல்றாங்க, "இந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னால ஹீரோயினா பார்க்கவே முடியலன்னு." சானு ஹீரோட கண்ணை பார்த்துட்டு, "இந்த நிலைமையில மட்டும் ஹீரோயினை போய் பாத்திரவே பாத்திராதீங்க, உங்களோட கண்ணுல ஃபுல்லா கருவளையம் வந்து கிடக்குது. ஹீரோயின் பார்த்தா அப்படின்னா ரொம்பவே கோவப்படுவா, அவ பதறி போயிடுவா" அப்படின்னு நம்ம ஹீரோவும், "எனக்கு தெரியும் தெரியும், இப்ப அவளோட ரெஸ்டாரண்ட் என்ன நிலைமையில போயிட்டு இருக்கா, அவ ரெஸ்டாரண்ட்டுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காளான்னு கேட்க சான் சொல்றாங்க, "ஆமா, ஆனா அவளுக்கு காசு பத்தவே இல்லை, இருக்கிற எல்லா காசையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்கு காசு பற்றாக்குறை இருக்கும்னு நினைக்கிறேன்னு." நம்ம ஹீரோவும், "சரி ஓகே ஓகே, என்கிட்ட சொல்லிட்டலாம், நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு நீ கிளம்பு, ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கோ" அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. எங்க கட் பண்ணா ஹீரோயினும் சன்னியாவும் கொஞ்சம் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல இதுக்கு முன்னாடி சேவிங்ஸா, அது எல்லாத்தையும் எடுத்து அதை கவுண்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சான் சொல்றாங்க, "நேத்திக்கு நைட் நான் ஹீரோ கிட்ட பேசிட்டேன், அவன் உங்களுக்கு பாக்குறதுக்காக இன்னைக்கு வரவே அப்படின்னு சொல்லியிருந்தான், ஆனா அவனால வர முடியல, ஏன்னா அவன் ஈஸ்டுக்கு போயே ஆகணும், அவன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான்னு." நம்ம ஹீரோயினும், "பரவாயில்ல, அவனோட ஹெல்ப் இல்லாமலே நான் ஏதாவது பண்ண பாக்குறேன்" அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ நைட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு டைமே கிடைச்சிருக்கு, மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுற மாதிரி இருக்குதா, தூங்கிட்டு இருக்காங்க, ஜன்னல் வழியா ஹீரோ பாக்குறாங்க, அதனால ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு காசை டேபிள் மேல வச்சு அது மேல ஒரு பாட்டில எடுத்து வச்சிருந்தா போறாங்க, கீழே விழுந்துட கூடாது அப்படின்றதுக்காக. ஹீரோ போகும்போது காத்துல ஜன்னல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா, ஹீரோயின் அதை சத்தம் கேட்டு எழும்பிட கூடாது அப்படின்றதுக்காக அதை வேற ஈக்கிள் குச்சி வச்சு சரி பண்ணி வச்சுட்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்குது. ஹீரோ போனதுக்கு அப்புறமா காத்து அடிக்கிறதுல ஹீரோ கொடுத்திருப்பாங்கல்ல அந்த காசு அப்படியே கீழே விழுந்துடும், ஹீரோயின் அதை கவனிக்கவே மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில
தானே ரூம் க்ளீன் பண்ண வருவாங்களா? அப்போ காசை தெரியாம நிறைய பேப்பர்ஸ் கூட அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த காசை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்புறமா ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் பேசும்போது ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்றாங்க, எல்லா கண்டிஷனுமே கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு, நீங்க காசு கொடுத்துட்டு உடனே ரெஸ்டாரண்டா உங்களோட நேம்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த ஆளும், இல்ல இல்ல ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியும், நீங்க இந்த ரெஸ்டாரண்டா வாங்கிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போறாங்க. நாளைக்கே நம்ம ஹீரோயின் காசு கொடுத்தாகணும், சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோ தான் காசு கொடுக்கறேன்னு சொல்லிருக்கானே, அதனால அவகிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஹீரோ ஈஸ்டுக்கு கிளம்பி போயாச்சு, ரெண்டு நாள் கழிச்சுதான் அவங்க வருவாங்க, அதனால ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வீட்டுக்கு வந்து புலம்புறாங்களா. சன்னியாவும் நம்ம ஹீரோவை நம்பிதானே இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கலாம் நினைச்சோம், இப்ப என்ன பண்றதுன்னு. ஹீரோயினும் அவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், நமக்கு தேவை இருந்துச்சு அவன் ஹெல்ப் பண்ணின்னு சொல்லும்போது ஓகே சொன்னோம், அவ்வளவுதானே, மத்தபடி நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இது நம்மளோட டீ ஹவுஸ் இருக்குல்ல அதை ஒரு ரெண்டு நாளைக்கு அடமானம் வைக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு டீ ஹவுஸை மீட்டிடலாம் அப்படின்னு. அதுக்கு சன்னியாவும் ஓகே சொல்றாங்க. சோ இவங்க இப்ப டீ ஹவுஸை அடமானம் வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல படுத்து கிடக்குறாங்க. ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலை வலிக்குதே அப்படின்னு எழும்புறாங்க. பார்த்தா பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோவும், நான் எங்க இருக்கேன், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, நீங்க ஈஸ்டுக்கு வந்தல்ல உன்னை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால நீ கீழே மயங்கி விழுந்துட்ட, உன்னோட கண்டிஷன் சரியே இல்லை, அதனாலதான் நான் இப்படி எம்பரர் கிட்ட பேசி இங்க வந்து உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நீ ரெண்டு நாள் கோமாலேயே இருந்துட்டு இருந்த, ரெண்டு நாள் கழிச்சுதான் முழிச்சிருக்கேன்னு. ஹீரோவுக்கு என்ன, ரெண்டு நாள் நான் படுக்கையில இருந்துட்டு இருந்தேனா அப்படின்னா ஹீரோயினோட நிலைமை அவ ஷாப்ப ஆரம்பிச்சாலே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, இங்க இருந்து நீ எங்கேயுமே எழுந்திரிச்சு போகவே கூடாது, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு. நம்ம ஹீரோவும், ஒன்னும் அவசியம் கிடையாது, இப்ப எனக்கு வெளியே போயே ஆகணும்னு சொல்றாங்களா. ஹீரோட அப்பாவும், இந்த நிலைமையில என்னால உன்னை வெளியில எங்கேயுமே விட முடியாது, எம்பையர் கிட்ட எல்லாருமே உன்னை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, நீ மட்டும் என்னோட கண்பான்வையில இல்லாம போனேன்னு வச்சுக்கோயே, எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு. நீ நாட்டுக்கு துரோகம் பண்றதுக்காக எதிரி ஆட்கள் கூட சேர்ந்துட்ட, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு காணாம போயிட்ட அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு. நம்ம ஹீரோவும் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, ஹீரோ தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஹீரோட அப்பா சொல்றாங்க, நான் எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நீ திரும்ப நாட்டுக்கு போகும்போது நானும் உன் கூட சேர்ந்து வருவேன், எம்பரர் முன்னாடி நிக்கலாம், ஒருவேளை எல்லாருமே உன் மேல பழிய தூக்கி போட்டாங்க அப்படின்னா அந்த பழிய நானுமே சேர்ந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் உன்னை என்னோட பையனா ட்ரீட் பண்ணதே கிடையாது, ஆனா இப்ப முத முதல்ல நான் உன்னை முழுசா என்னோட பையனா அக்செப்ட் பண்ணி எல்லார்கிட்டயுமே பையன் இவன் தான் அப்படின்னு பெருமையா சொல்லணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு ஹீரோயினு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோயே, நான் கிராண்டா பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், நீ எப்பவுமே என்கிட்ட பேசுறது ஹீரோயினோட கல்யாணத்தை பத்தி மட்டும்தான், அதை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன், உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காக அவளை விட்டு கொடுத்துறாத, என்ன மாதிரி லூசு பைத்தியமா இருந்துராத, உன் அம்மாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனா அவளை நான் இழந்துட்டேன், அது மாதிரி நீ இருந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திருச்சு போறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஆக்சுவலி கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க, தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஹீரோட அப்பா போனதுக்கு அப்புறமா ஹீரோ எழுந்திருச்சு வெளியில போறாங்க. அங்க ஹீரோட அப்பாவோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ சொல்றாங்க, இப்ப நான் ஊருக்கு போயே ஆகணும், நான் ஹீரோயினை பாத்தாகணும் அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்டும், இல்ல இல்ல முடியாது, இந்த நிலைமையில எல்லாம் உங்களை என்னால வெளியில அலோ பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அங்க அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் அவளை போயிட்டு பாத்துட்டு வரணும், இங்கே நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, பிளீஸ் என்ன ஒரே ஒரு தடவை அலோ பண்ண, அப்பா கிட்ட சொல்லவே வேண்டாம், நான் கூடிய சீக்கிரமே திரும்ப வந்துருவேன் அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்டும், சரி ஓகே ஓகே போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, அது வரைக்கும் நான் எப்படியாவது மினிஸ்டர் சமாளிக்க பாக்குறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டீ ஹவுஸ் அடமானம் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்களா, வாங்குறவன் சொல்றான் ஆக்சுவலி இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ வந்துட்டு அவனோட காதுல எதையோ ஓதுறாங்க. அடுத்த செகண்டே ஓகே உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி டீ ஹவுஸ்க்கு எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ அவ்வளவு காசு கொடுக்குறாங்க. இங்க கட் பண்ணா ஒசேகனை காமிக்கிறாங்க. ஒசேகன் குடிச்சு குடிச்சு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அசிஸ்டன்ட் சொல்றாங்க, எதுக்காக இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் கூட உங்களால வாழ முடியும், நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. ஒசேகன் சொல்றாங்க, முடியவே முடியாது, எனக்கு நான் இருந்த இடத்துக்கு தான் போகணும், சரி அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் கொடுத்து விட்டாங்களே அதுல ஏதாவது பிரயோஜனமா கிடைக்குமா அப்படின்னா அந்த பாக்ஸ்ல போயிட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்களா. அந்த பையனை எழுந்திரிச்சு போய் பாக்குறாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு பெயிண்டிங் எடுக்கிறாங்க, அதை பார்த்த உடனே ஒசேகன், இங்க
கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, எனக்கு அந்த பெயிண்டிங் வேணும் அப்படின்னு. அதே பெயிண்டிங் தான் இதுவா இருக்கும் அப்படின்னா, ஹீரோயின் இந்த பெயிண்டிங்கை எதுக்காக கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த பையன் கிட்ட, நீ வந்து பாரு இந்த பெயிண்டிங்ல ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு. அந்த பையனை வந்து பார்த்துட்டு, எனக்கு இவங்கள தெரியுது, இவங்கள தெரியுது, இதுல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாருமே அந்த புறத்து பொண்கள் அப்படின்னு. இதை கேட்டவுடனே ஒசேகனுக்கு, அந்த புறத்து பெண்களா, இதை எதுக்காக அவ ரொம்ப முக்கியமா கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மறுபடியும் உட்கார்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல எதையோ ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட கண்ணு அப்படியே ஜொலிக்குது சந்தோஷத்துல. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, நம்ம எங்கேயுமே ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம மறுபடியும் கேபிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பெயிண்டிங்ல என்ன இருந்துச்சு, இவங்க என்ன பிளான் பண்ணிருந்தாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எங்க கட் பண்ணா, நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக குதிரையில வந்துட்டு இருக்காங்கல்ல, ஆக்சுவலி அவங்களுக்கு அடிபட்டதுனால வாயில இருந்து பிளட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதையும் பொருட்படுத்தாம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட வாங்குறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக டூச்சாங் தான் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப நம்புறது இந்த டூச்சாங்க மட்டும்தான். இவங்க மட்டும்தான் கான்ட்ராக்ட ரீட் பண்றதுக்கு, கான்ட்ராக்ட்ல கரெக்ஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. சோ இவங்களை வச்சுட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு டூச்சாங்க கூப்பிட்டுருக்காங்க. இப்ப சைன் பண்றதுக்கு எல்லா அக்ரிமெண்ட்டுமே ரெடி ஆயாச்சு. அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் டூச்சாங் ஒரு தடவை கூட படிச்சு பாக்குறாங்க. அதுல நாலு பேர் நேம்ல தான் இந்த ரெஸ்டாரண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாலு முதலாளிகள் அப்படின்னு. நாலு பேர்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் சன்னியா, இன்சாங், அதுக்கப்புறமா இப்ப புதுசா வந்தாங்கல்ல தானியா, இந்த நாலு பேரையுமே சேர்த்திருப்பாங்க. இன்சாங்க எதுக்காக சேர்த்தாங்க அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நம்ம ஹீரோயின் எப்பவுமே இன்சாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஹீரோயினை விட்டுட்டு போனாலுமே இன்சாங்க நம்ம ஹீரோயின் விட மாட்டாங்க. புதுசா வந்திருக்க தானியாவையுமே நம்ம ஹீரோயின் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் அவங்களோட நேமே ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே சைன் பண்ணியாச்சு. கடைசியா டூச்சாங்கையும் நீங்களும் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க சாட்சி கையெழுத்து போடுறாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டாங்க. ஆனா டீ ஹவுஸ் அடமானம் வச்சிருக்காங்க, அதை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியிலயுமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்ல ஏதாவது மர்மம் இருக்குமா அப்படின்றத நம்ம ஹீரோ தான் இனி கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக குதிரையில ரிஸ்க் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. சோ இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.